ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, பச்சை பயிறு ஊற வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை கழுவிக்கிடுவோம். இது என்ன செய்ய போகிறோம்னா, இதில் நம்ம இட்லி ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். அதுக்காக தான் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பச்சை பயிரை கழுவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு என்ன, பச்சை பயிர் தோசைக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னாக்கோ, அரிசி வச்சுருக்கேன், பச்சை அரிசி, புழுங்கரிசி, உளுந்து வச்சுருக்கேன். அது ஒரு அஞ்சாறு உளுந்து போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம இட்லி ஊற்றோம்னா கொஞ்சம் பச பசன்னு, தோசைக்குனா அளவு கம்மியாக போட்டுக்கலாம், இட்லியும் சேர்த்து ஊற்ற போகிறோம். அதனால் நான் இதை நல்லா கழுவிக்கிறோம். இப்போ கழுவியாச்சு. நம்ம இப்போ மிக்சியில் அள்ளி போட்டு ஊற அரைப்போம். மிக்சியில் அள்ளி போட்டுக்குவோம், அரிசியும் அள்ளி போட்டுக்கிறோம். பச்சை பயிரும் கொஞ்சம் அரிசியும் போட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியிருக்கு, அரைச்சிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலக்கிக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மினி இட்லி ஊற்ற போகிறோம். பாசிப்பயிர் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அதில் அந்த மாவில் தான் நம்ம மினி இட்லி ஊற்ற போகிறோம். இப்போ இதில் எண்ணெயை தடவிக்கிறோம். இப்போ பச்சைப்பயிர் போட்டு நம்ம மாவு அரைச்சோம் இல்லையா காலையில், அதை நம்ம இப்போ இந்த மினி இட்லியாக ஊற்றுவோம். இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ நம்ம மினி இட்லி பாசிப்பயிர் போட்டு அரைச்ச இட்லி நம்ம ஊற்றிட்டோம். நல்லா மூணு தட்டிலையும் ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம். வந்து நம்ம பாத்திரத்தை இட்லி சட்டியை வச்சு தண்ணி வந்து நம்ம ரொம்ப வச்சிடக்கூடாது, அளவாக தான் வைக்கணும். நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ அது காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம இப்படி வைப்போம், வேகட்டும். இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி பிச்சாலும் நம்ம பிச்சு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சாப்பிடுங்க, நல்லாவும் இருக்கும். இந்த இட்லியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது இந்த இட்லிக்கான நான் வந்து பாசிப்பயிர் இட்லிக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், சாம்பார் வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.